பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி விட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அளவற்ற கிருபையினால் காலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம கூடும்படியாக கர்த்தர் பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக நம் தேவன் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன், அது மாத்திரமல்ல தைரியப்படுத்துகிற தேவன். இந்த காலை வேளையில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் காத்து உங்களை வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமான ஒரு நாளாக இந்த நாளை நிச்சயமாய் காண செய்வார். இந்த நாளில் உற்சாகமாக இருங்க, ஒரு பலனாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். ஆமேன். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை வர நாட்களிலே இந்த ஆண்டை முடிவுகிறதுக்குள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவன் ஆக்கும். ஆமேன். இந்த காலை வேளையில் நன்றியோடு நாம் தேவனை துதிப்போம். இந்த நாளில் விசேஷமாக மாத்திரமல்ல இந்த யூடியூப் லிங்க் அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். காலையில் இந்த வருகிறதான அந்த ப்ராமிஸ் வேர்டு அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகர் அதை பார்த்து பலனடையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்வாராக. தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கும்படியாக நீங்கள் பாரப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்ற ஊழியத்தை உற்சாகமாய் நீங்கள் தாங்கலாம். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே நன்றி உள்ளதோடு நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானதை விளைக்காய் சோதிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் தாவே உங்களுடைய கரை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் தாங்குவதாக. இந்த காலை வேளையிலே தாவே என்ன சோர்வுகளோடு மனவேதனைகளோடு கவலைகளோடு இந்த காலை வேளையிலே தாவே அவர்கள் விழித்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த பிள்ளையில ஒரு பலனைப்பட கொடுங்கப்பா, ஒரு தைரியத்தை கொடுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே கத்தாவ அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மையான ஈவுகளை நீ அந்த பிள்ளைகள் நீ தரவேணுமா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையில் தேவடைய காரமாண்டவர் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவரே என்ன ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு சக்ஸஸ்க்கு நேராக அந்த பிள்ளைகள் பிரயாணம் பண்ணட்டும் அப்பா. ஒரு ஜெயத்துக்கு நேராக போகட்டும். அந்த தோல்வியை ஜெயமாயக்கத்தா மாற்றுவீர் ஆக. என்னென்ன காரியில் தோற்றுப்போய் கவலையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஒரு ஃபெயிலியரை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில கத்தா ஒரு சக்ஸஸ் அந்த பிள்ளையோட வாழ்க்கை எல்லாவற்றிலும், ஒரு பிசினஸ்ல ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், ஆண்டவரே படிப்பில் ஆகட்டும், எதுல இருக்கட்டும், ஆண்டவர் லைஃப்ல எல்லாவற்றிலும் ஒரு சக்சஸ்க்கு நேராக நீ நடத்த விடுமா செபிக்கிறேன். அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வெள்ளகத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரசன்ன ஆளுகை செய்வனுமா செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு கதை காத்துக்கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த கால வேலை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க பாமே. ஹல்லேலூயா. இந்த கால வேலை நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பாடுவோம். ஆமே. ஹல்லேலூயா. அவரை நாம் உயர்த்துவோம். ஆமே. ஆண்டவரே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கட்டும். ஆமே. அற்புதமாய் நடத்தட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமே. பிரசன்னம் தாரும் தேவனே, புந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உந்தன் நாமத்தில் நேரம் நாங்கள் கூடி வந்தோம். ஆமென். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் பரிசுத்த தேவன் நீரே, பக்தர்கள் போற்றும் நாதா பரிசுத்த தேவன் நீரே, கேருபின் சேராவின் துதி பாடிட பரனேயும் பாதம் பணிகின்றோ. கேருவின் சேராவின் துதி பாடிட பரனேயும் பாதம் பணிகின்ற. பிரசன்னம் தார் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து. பிரசன்ன
நிழலால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிடம் சந்ததும் உம்மருள்ளின் தீடுமே. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிடம் சந்ததும் உம்மருள்ளின் தீடுமே. பிரசன்னம் தாரு தேவனே உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் நேரம் நாங்கள் கூடி வந்து. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து. பிரசன்னம் தாரு தேவனே தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்போம். பேரின்பம் என்னாலும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பே. பிரசன்னம் தார் தேவனே உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து. பிரசன்னம் தாரு தேவனே வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. ஆமென். வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. ஆவி ஆத்ம தேகம் மாசற்றதா காத்திட கர்த்தரை கெஞ்சுகிறே. ஆவி ஆத்ம தேகம் மாசற்றதா காத்திட கர்த்தரை கெஞ்சுகிறே. பிரசன்னம் தார் தேவனே உந்தன் சமூகம் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். ஆமென். இயேசுவே உந்தன் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் கூடி வந்தோம். ஆமென். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்து. இயேசுவே உந்தன் நாமத்தில் ஆண்டவரே காலவேளை கர்த்தாவே நாள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. ஆமென். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஆமென். இயேசுவின் திருநாமம்
ஸ்தோத்திரம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் புவியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்தேடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்தேடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். செஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. இந்த கால விலகத்தாவே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த கால விலகத்தாவே நன்றியோட நாளை சோத்துருக்கிறோம், நன்றியோட நாளை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்குமா எங்களை நடத்தி நீர் அதற்காக சோத்துருக்கிறோம், எங்களை காத்திர அதற்காக சோத்துருக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்த கால விலகத்தாவே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. இன்ப சமூகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த கால விலகத்தை நன்றியோட நாளை துதிக்கிறோம், நன்றியோட நாளை சோத்துருக்கிறோம். ஆமே ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே மகிமையான காரியங்களை ஆண்டவரே இந்த காலவெளியில செய்வீராக. ஆமே ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆமே ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீரே, நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே. ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீவே, நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே. Hallelujah, 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 Yesu Raja. Amen. Hallelujah, 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 Yesu Raja. Nanna jothiyalli iruvavaru Yehova Shamma Devaru. அவரே ஜீவன கோட்டையு, யாவ பயவு நனகில்ல. நன்ன ஜொதையல்லி இருபவரு யெகோவ சம்மா தேவரு. அவரே ஜீவன கோட்டையு, யாவ பயவு நனகில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. Hallelujah, 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 Nanna Yesu Raja. Yella jayavu needidaru Yehova nisiye devaru. Yella nanna madadalli sangada iruva rajanu. Yella jayavu needidaru Yehova nisiye devaru. எல்லா நன்னா மார்க்கதல்லி சங்கட இருவாராஜன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. அகத்தியவெல்லா பூரை சுவரு யெகோவையீரே தேவரு. அவரே எல்லா நோடிக்கொள்ளுவா நன்ன உள்ளே சகாயகரு. அகத்தியவெல்லா பூரை சுவரு யெகோவையீரே தேவரு. அவரே எல்லா நோடிக்கொள்ளுவா நன்ன உள்ளே சகாயகரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீவே, நன்னல்லி நன்ன பாழல்லி இருபவரு நீவே. ஆகாசதல்லி பூமியல்லி இருபவரு நீவே, நன்னல்லி நன்ன பாழல்லி இருபவரு நீவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்ன இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த
புது பாட்டு எந்த நேசு தருகிறார் சொல்லுவோம் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினான் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினான் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறாமே எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டிட்டான் பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டிட்டான் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறாரே எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறாரே சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கின்றேன் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவில் நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த காலவில் நன்றியோடு நாள்மைக்கு தாக ஆராதிக்கிறோம். எல்லா நன்மைகளை செய்தவரை நாள்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாள்மை சோத்திரிக்கிறோம். இந்த காலவில் ஆசீர்வாதமாய்க்கு கொடுத்ததுக்காய் சோத்திரிக்கிறோம். எல்லா நன்மைகளை தவறு செய்ததுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த காலவில் நம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், அதிசயமாய் நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலவெளியை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் பார்த்தீங்கன்னா, என்கரேஜிங் வேர்ட். ஆமேன். உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இந்த காலவெளியில். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. ஆண்டவரே, என்னோட வாயின் வார்த்தைகள் வந்து மற்றவங்களை எப்படி பண்ணணும்னா உற்சாகப்படுத்தணும். ஆமேன். மற்றவங்க என்ன பண்ணணும்னா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி நீங்கள் பார்ப்பில் என்றால், ப்ரோவர்ப்ஸில் சாப்டர் 12 நீங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:25 ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 12:25 வேத புஸ்தகம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 12:25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். திரும்பமாய் படிப்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பட் எ குட் வேர்ட் மேக்கத் இட் கிளாட். ஆமேன். ஸோ அப்போ பார்க்கலாம், ஒரு நல்ல வார்த்தை வந்து ஒரு மனுஷனை என்ன பண்ணுன்னா என்கரேஜ் பண்ணும். ஆமே, அவங்கள வந்து உற்சாகப்படுத்தும். ஸோ என்கரேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன என்கரேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்கள ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்கணும். இல்லாவிட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுக்கு நேராக உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேர்டு வந்து என்ன பண்ணுன்னா அந்த மனுஷனை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது பேசும்பொழுதே உன்னால் முடியும், நீ தைரியமாக இரு. ஒருத்த வந்து ஒருவேளை ஃபெயில் ஆகியே வந்தால் கூட அவனை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி படிக்கல அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஸோ உன்னால் முடியும், நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணு, உன்னால் முடியும், சரியா, நீ நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி அவனை ஒரு மோட்டிவேட் பண்ணும்போது நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் அது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அப்போ கிறிஸ்துவர்களாகிய நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எதை செய்கிறோமோ இல்லையோ ஒரு நல்லது செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா நல்ல வார்த்தையை பேசுங்க, சரியா, நல்ல வார்த்தையை உற்சாகமூட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை பேசுங்க. இன்றைக்கி நம்ம அப்படி பேசுகிறோமா, நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம இருக்கிறோமா, அதை கண்டிப்பாக யோசிங்க. ஏன்னா நீங்கள் உற்சாகமூட்டுகிற ஒரு வார்த்தைகளை பேசுகிறதே வந்து அது வந்து அதுவே ஒரு பெரிய ஊழியம், நல்ல ஒரு ஊழியம். ஸோ அந்த மனுஷன்கிட்ட போட்டால் நல்லா பேசுவார்ப்பா, நல்லா உற்சாகப்படுத்தி அனுப்புவார், நம்மளை வந்து அந்த கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு கம்பேஷன், ஒரு லவ், ஒரு கேர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ சும்மா சாதாரணமெல்லாம் பண்ண முடியாது. எல்லோரும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் வாய் இருக்குது, எல்லாருக்கும் என்ன பேசணும்னு தெரியும். ஆனால் ஒரு மற்றவர்கள் மேலே ஒரு அன்பு, ஒரு பரிவு, ஒரு இரக்கம், சரி, அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவோம். இல்லைனா நம்ம காயப்படுத்திவிடுவோம், ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, ஒரு ஜட்ஜி மாதிரி. நிறைய வீட்டில் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து சர்ச்சில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்காத ஜட்ஜாக உட்காந்துருக்குறோம். நிறைய பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, கண்டம்னேஷன், அவங்கள வந்து குற்றப்படுத்துறது, அவங்கள வந்து காயப்படுத்துறது, இதுதான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வார்த்தைகளால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படிப்பட்டவர்களாக இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெனி நாள் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கிறா,
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து அன்னால் என்ன பண்ணுச்சுன்னா மன கசக்க வச்சுது. ஆமே மன கசந்து அழ வச்சுது. நிறைய பேர் வந்து அதில் கிருபை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், கத்தரவளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன். அதில் வந்து ரொம்ப கிருபை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதுக்குன்னு அழைக்கப்பட்டவர் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைகள் அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது வந்து மனுஷனை வந்து அது வந்து ரொம்ப இதாகிட்டோம், சோர்வுக்கு நேராக கொண்டு வரும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிச்சயமாக அது வந்து பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலாம், நெகட்டிவுக்காகவும் பயன்படுத்தலாம். சரியா? சிலர் வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்த மற்றவங்களை அளவிக்குதா இல்லைன்னா அவங்கள வந்து உற்சாகப்படுத்தாது. என்றைக்குமே வந்து ஒரு ஊழியக்காரர்கள், ஊழியக்கால் விசேஷமாக ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவங்க வார்த்தைகள் வந்து மற்றவர்கள் உற்சாகப்படுத்தணும். யாரையும் அள வைக்கக்கூடாது, அள வச்சு வேதனை சிரிக்கக்கூடாது. ஆமே. ஸோ அதை வந்து கர்த்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஊழியக்காரனே அல்ல, ஓப்பனாக சொன்னான். அவனை வந்து அள வச்சு விசுவாசி அள வச்சு அவனை அதெல்லாம் வந்து ஒரு ஊழியக்காரனோட வேலை அல்ல. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன கொண்டு வர முடியும், ஜீவனையும் கொண்டு வர முடியும், மரணத்தையும் கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சாதாரணமாக அப்படி ரொம்ப அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. சரியா? ரொம்ப நம்ம பேசுகிற வார்த்தை வந்து ரொம்ப காயப்படுத்தும், அநேகரை வந்து அழிக்கவும் செய்யும். சமீபத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகை வந்து என்னாச்சா, திடீர்னு வந்து அவள் வந்து இறந்துட்டா, தற்கொலை பண்ணி இறந்துட்டா. ஸோ அப்போ அந்த விசாரணையில் கடைசியாக சொல்லுகிறார்கள், அவன் பேசின அவன் புருஷன் பேசின ஒரே ஒரு வார்த்தை, சும்மா அவர் சொல்லிட்டு போயிட்டார், செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த வேர்டு வந்து அவன் நினச்சிருக்க மாட்டான், அந்த மகள் வந்து தன்னுடைய மனைவி வந்து தற்கொலை செய்வாள் என்று எண்ணியிருக்க மாட்டான். ஏதோ ஒரு சண்டையில் அவன் வார்த்தைகள் பாருங்கள், செத்து தோலை. எத்தனையோ வார்த்தை கேட்டிருப்பாங்க லைஃப்பில், என் சீரியலில் கேட்டிருக்க மாட்டாளா, சீரியலில் கேட்காத வார்த்தைகளா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து அவளுக்கு தெரியும், அவளுக்கு வந்து தெரியும், இது வந்து நடிப்பு, இந்த வார்த்தைக்கெல்லாம் பணம் வந்துடும் தெரியும். ஆனால் ஒரு நேசிக்கிற ஒரு கணவனார், நேசிக்கிற ஒரு கணவனார் வந்து அவன் வந்து சொன்ன வார்த்தைகள், செத்து தொலைன்னு சொன்ன வார்த்தை வந்து அவளை காயப்படுத்திச்சு. அவள் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டான், அது வந்து மரணத்துக்கு நேராக போயிடுச்சு. நிறைய டைமில் வந்து நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நிறைய பேரை வந்து இப்படி தான் ஒரு லவ், ஒரு கம்பேஷன்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து உங்களுடைய வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தைகள் மற்றவளை வந்து சந்தோஷப்படுத்துதா இல்லைன்னா துக்கப்படுத்துதா, ஜாய்க்கு நேராக நடத்துதா இல்லைன்னா சோரோக்கு நேராக நடத்துதா, மற்ற நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து குணமாக்குதா இல்லைன்னா காயப்படுத்துறதா. ஸோ நான் சொல்லால் அடிக்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமான காயம். அதுக்கு நீ செருப்பால் 4 அடிச்சிடலாம், ஓப்பனாக சொன்னான். ஸோ நீ உண்மையாக சொல்கிறேன், அப்படி அடி வாங்கிட்டா கூட மறந்துடும். ஆனால் இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மனதை வந்து என்ன பண்ணுனா ஹர்ட் பண்ணும், பயங்கரமாக காயப்படுத்தும். ஸோ அப்போ உங்கள் வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணுதா, மற்றவங்க வந்து கீழே இழுக்குதா இல்லைன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுதா, அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா நீதிமொழிகளில் சொல்லுகிற வழியில் நம்ம வார்த்தைகள் எப்படியா ஒரு ஹேமர் மாதிரி, சரியா, ஒரு சுத்தி மாறி வச்சுக்கோங்க. சரி, அது என்ன பண்ணும், நிச்சயமாகவே பயங்கர ஸ்ட்ராங், அது வந்து பயங்கர ஸ்ட்ராங் இல்லாவிட்டால் அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி, ஒரு வந்து காட்டியே கொளுத்தும். நான் அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணும், காட்டிய ஒரு ஃபயர் மாதிரி அது ஒருத்தனை வந்து அழிக்கவும் செய்யும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கும் பொழுது, நல்ல சம்மர் சீசனில் நல்ல வெளியில் நல்ல சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது வந்து உள்ளார போகிறது நல்ல ஃபீல் ஆகும், அப்பாடான் இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை தான் உங்கள் வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்க அளவு வச்சுக்கிட்டு, மற்றவங்க காயப்படுத்திக்கிட்டு, சரியா, நம்ம வந்து என்றைக்குமே அப்படி இருக்கக்கூடாது. சொல்கிற விதம் ஒன்று இருக்குது, சரியா, சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து மற்றவங்கள சிலரில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற பேரில் ரொம்ப பயங்கரமாக இதாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் சிலர்லாம் இன்னும் பயங்கர ஒழுங்கு மாதிரி, பயங்கர ஸ்ட்ரிக்ட் மாதிரி, சரியா, இவர் தான் பக்கா பர்ஃபெக்ட் மாதிரி, இவர் என்ன பண்ணுவார் அப்படி இப்படி தான் அப்படின்வார். ஆனால் அவர் எல்லாத்தையும் உட்காந்து காயப்படுத்திட்டு உட்காந்துருப்பார், எல்லாரையும் அளவு வச்சுட்டு உட்காந்துருப்பார். அதுவும் வந்து நல்லது அல்ல, அது வந்து நல்லது அல்ல, யாருக்கும் அது நல்லது அல்ல. அப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆமேன். ஸோ அது வந்து மற்றவர்களை வந்து என்கரேஜ் பண்ணுதா, ஸோ அது வந்து மற்றவர்களை வந்து தைரியப்படுத்துகிறதா, அவங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து நிச்சயமாகவே முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா, இதெல்லாம் வந்து நீ யோசிச்சு பாருங்கள். ப்ராவப்ஸில் chapter 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் ப்ராவப்ஸ் chapter 10 verse 11 நீங்கள் பார்க்கலாம். 11வது வசனத்தில் நீதிமானுடைய வாய் வந்து என்னவான், ஜீவ ஊற்று. கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை என்ன பண்ணுமா, அடைக்கும். அப்போ நீதிமானுடைய வாய் வந்து என்னவான்,
வெல் ஆஃப் லைஃப். ஸோ எப்படி வந்து ஜீவ ஊற்றுனா அது குறைவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? அந்த ஊற்றுலேருந்து அந்த தண்ணி வந்து என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல வார்த்தைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நீதிமான் வந்து எப்படி இருப்பானா, ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். அது வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஜீவனாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இது ஒரு விக்கெட், அது வந்து அவனோட வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஸோ நீங்கள் வந்து துன்மார்க்கு வாய் அடைக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா டார்க் கேவாக இருக்கும், அது வந்து ஒரு இருட்டான ஒரு குகையாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மற்றவர்களை வந்து மிஸ்ஹேண்டிலிங் பண்ணும், அது வந்து மற்றவர்களை பயமுறுத்தும், அந்த வார்த்தைகள் வந்து ஒரு நம்பிக்கை தராது. அது அந்த இடத்துல வந்து என்ன ஆகாதுன்னா ஒரு வந்து ஒரு நம்பிக்கையை தராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருடைய வார்த்தைகள் வந்து உருவின பட்டயத்தை போல் இருக்குமா, ப்ராவப்ஸில் பார்க்கலாம், உருவின பட்டயம். அது வந்து அப்படின்னா இருதயத்தை வந்து அப்படி கிழிச்சிரும். சில வார்த்தைகள் வந்து சிலர் பேசுகிற வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுன்னா இருதயத்தை அப்படியே உடைச்சிரும், அது அப்படியே கிழிச்சிரும். ஹார்ட் அட்டாக்கே தேவையில்லை, இது வார்த்தையே போதும், சரியா? ஹார்ட் அட்டாக்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது, சரியா? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே என்ன பண்ணணும், இருதயத்தை கிழிக்க பண்ணும். ஆனால் சிலருடைய நல்லவர்களுடைய வார்த்தைகள் வந்து என்ன கொண்டு வரும்னா சுகத்தை கொண்டு வரும். அதே இருதயத்தை வந்து என்ன பண்ணும், சுகத்தை கொண்டு வரும். அப்போ நம்ம வந்து ரொம்ப ஞானமாய் பேச வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப ஞானமாக இருக்கணும். அதை வந்து இன்றைக்கி வந்து தீர்மானம் எடுங்க. என்னுடைய வார்த்தைகளும் மற்றவங்க கொள்ளுதா இல்லாவிட்டால் கொன்று போடுதா இல்லைன்னா அங்கே ஜீவ ஊற்றாக இருக்கா, நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து ஜீவ ஊற்றாக இருக்கா? ஸோ சில டைம் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும். அதை வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. ஆமே, இல்லாவிட்டால் நம்ம பாய்சனாக இருக்கிறோமா இல்லாவிட்டால் ஃப்ரூட்டாக இருக்கிறோமா மற்றவங்களுக்கு? ஸோ சிலர் வந்து பாய்சனாக தான் இருப்பான், பார்க்குறது தான் வெளியே அழகாக இருப்பாங்க, சரியா? ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், ஆனால் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஆமே, அது வந்து பாய்சனாக தான் இருக்கும். அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு கனி உள்ளதாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளை நான் ரொம்ப கவனமாக பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அஸ் டு பி என்கரேஜ் இன் அவர் வாக் வித் கிரைஸ்ட் ஆன் இன் திஸ் செட். நம்ம வந்து எதற்காக என்ன ரீசன், எதுக்காக நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ மற்றவர்களை என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் என்கரேஜாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா பி என்கரேஜ் ஈவன் வென் பீப்புள் டோன்ட் டூ வாட் யூ திங்க் தே ஷுட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். சில டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். சில டைம் நிறைய பேரோடய வார்த்தைகளை கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா சோர்வுக்கு நேராக போயிடுவோம், சரியா? என்னடா இதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் ஆகிடுவோம். ஸோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி. ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருங்க. ஏன்னா பீப்புள் மற்றவர்களுக்கு வந்து ரெண்டு விதத்தில் அதை யோசிப்பார்கள். நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற காரியம் ஒருவேளை அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை காயப்படுத்துவார்கள். இதெல்லாம் பெருசாக நீ பெருசாக கொடுத்துட்ட காணிக்கப்போ அப்படின்வாங்க. செல்லலாம் அப்படி தான் அது சொல்கிற விதமே இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக கொடுத்துட்டாரு இவர் அப்படி. அவங்களுக்கு வந்து அது பெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது பெஸ்ட்டு, சரியா? அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருங்க. மற்றவங்க வந்து என்ன சொன்னாலும் சரி நீங்கள் அதை காதில் போட்டுக்காதீங்க, சரியா? அதில் காதில் உங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி காது கேளாதவர்களை போல இருங்கள், அது நல்லது. உங்களுக்கு அது பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, பெஸ்ட்டாக உழைச்சிருக்கிறீங்க, பெஸ்ட்டாக உங்கள் எஃபர்ட்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு அது வந்து பெஸ்ட்டு. ஆனால் மற்றவர்களுக்கு அது பெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் உங்களை வந்து காயப்படுத்தலாம், மற்றவர்கள் வந்து உங்களை காயப்படுத்தலாம். நல்லா சமைச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டு சமையல், ஆனால் மற்றவங்க பார்த்து இதுனத்த டேஸ்ட் அப்படின்வாங்க, சரியா? அவ்வளோ முடிஞ்சது கதை. நீ நல்லா வந்து புடவைலாம் நல்ல அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க, சரியா? பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு கலர், ஆனால் அதை பார்த்த உடனே இதுனத்தை எடுத்துகிட்டு வந்துன்னுவாங்க. ஸோ அப்போ பாருங்கள், உங்களுக்கு அது பெஸ்ட், ஆனால் அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதை சொல்கிறனால நீ என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் காயப்பற்றாதீங்க, சரியா? நீ அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஆமேன். எப்பவுமே சில டைம் சவுல் மாதிரி இருந்துடும், காது கேளாதவனு போல இருந்தான், சரியா? எப்பவுமே அந்த மூணு குரங்கு மாதிரி இருங்க, எப்பவுமே இருங்க, சரியா? எந்தெந்த டைப்பில் காது மூடிடுங்க, கண்ணை முன்னும் மூடி வாயை முன்னும் மூடிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. உங்களை யாரும் சோர்வுக்கு நேராக வழி நடத்த முடியாதாமே. ஸோ சில டைம் அப்படி இருக்கலாம், வாட் யூ திங்க் இஸ் பெஸ்ட் மை நாட் பி த பெஸ்ட், அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது. இல்லாவிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறனால அவங்களை ஃபோர்ஸும் பண்ணாதீங்க. சிலர் வந்து இப்படி பண்ணுவாங்க, நீங்கள் நினச்சது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்க திணிக்க பார்ப்போம். அப்படி திணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா
அவங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு வந்து ஒரு டிஸ்கரிமினேட்டை கொண்டு வரும், ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஸோ என்றைக்கும் அதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டு தான், ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மற்றவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, மற்றவங்கள வந்து என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சரி? அதனால் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆமென். அப்போ என்கரேஜ்மெண்ட் எப்படி வரும்னா, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் மற்றவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குதோ இல்லையோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மற்றவங்களை ஃபோர்ஸும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. இன்னொன்று, என்கரேஜ்மெண்ட் வர்றதுக்கு இந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் வந்து வர்றதுக்கு இன்னொரு வழிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்டிமனி, பி என்கரேஜ் வென் ஆஸ் டு கிவ் யுவர் டெஸ்டிமனி, உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லுகிற வேலையில் அது வந்து நிச்சயமாகவே மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவங்களும் டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. சிலெல்லாம் சாட்சின்னு ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது, அதான் ப்ராப்ளம். சாட்சி தான், மைக்கு தான் இருக்கும், வாய்ஸ் மட்டும் தான் வரும், ஆனால் என்ன சொல்கிற ஏது சொல்கிற முடிஞ்ச உடனே நம்மளுக்கே குழப்பம், என்ன தான் சொன்னாங்கன்னு. என்றைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுகிற சாட்சிகள் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். சும்மா அப்படியே சுற்றி 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 அப்படியே வரக்கூடாது, சரியா? பேசஞ்சர் மாதிரி ஊரையே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக தெளிவாக நீங்கள் சொல்லணும். தெளிவாக சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும். உங்கள் சாட்சி கேட்ட உடனே, அப்பா இது மாதிரி சாட்சியா, அது வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். டிசம்பர் 30ஆம் தேதி உங்கள் சாட்சியை நம்ம கேட்க போகிறோம், சரியா? கேட்கும்போது சுஸ்தாகிடக்கூடாது, நாங்களாம் சுஸ்தாகிடக்கூடாது. எப்படி இருக்கணும், சொல்கிற வார்த்தை வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல நேர்த்தியாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப நேர்த்தியாக மற்றவர்களுக்கு புரிகிறது மாதிரி, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். உங்களோட சாட்சிகள் அப்படி இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸில் சாப்டர் 13 நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல வேர்ஸ் 14லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல சொல்வார்கள், அங்கே பெருக்கப்பட்டவர்கள் புறப்பட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியம் வந்து ஓய்வு நாளிலே ஜபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம்லாம் வந்து அங்கே வாசித்த முடித்த பின்பு, சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜபாலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள், சரியா? அப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உற்சாகம் மூட்டுகிற ஒரு வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ சொல்லுங்க, பவுல் வந்து அங்கே பேசுகிறார். அப்போ நீங்கள் பார்க்கலாம், என்றைக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற வேலையில் உங்களுடைய டெஸ்டிமனி வந்து மற்றவங்க என்ன பண்ணும், நிச்சயமாகவே அது வந்து ரொம்ப அநேகரை தொட வேண்டும், அநேகரை தொட வேண்டும். அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அன்றைக்கி என்றைக்குமே வந்து அது வந்து ரொம்ப ஞானமாக யோசித்து என்ன சொல்லணுமோ அதை வந்து ஞானமாக யோசிச்சுங்க. ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஆண்டர் வந்து நம்மளை உற்சாகப்படும் போது சொல்லுவார், என்னென்னா, நெவர் ஐ லீவ் யூ, நெவர் ஐ வில் ஃபர்ஸ்ட் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்து ஆண்டர் நமக்கு தராரு. ஸோ உங்கள் சாட்சிகள் வந்து எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அதை தரணும். த லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், ஐ வில் நாட் பி அஃப்ரைட், வாட் கேன் மேன் டூ. அப்போ நீங்கள் பார்க்க இந்த மாதிரி வார்த்தைகள், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் சாட்சிகள்லாம் வந்து நிச்சயமாகவே வந்து இப்படிப்பட்ட உற்சாகத்தை தரணும். அப்போ நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு உங்கள் சாட்சிகள் வந்து என்கரேஜ் பண்ண கொடுக்குறா, இல்லைன்னா எப்போடா முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்போ தான் முடியும், இந்த சாட்சி முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அப்போ நீ மற்றவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருங்க. இந்த கிறிஸ்டியன் வாக்கில் வந்து மற்றவங்களுக்கு உங்களுடைய சாட்சிகள் வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து என்றைக்குமே மனசில் வச்சுக்கோ. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கத்தால் தெரியும், போச்சரா இன்றைக்கும் தெரியும், அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடாது. சிலர் வந்து இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் எதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிடக்கும், ஒன்றுமே இருக்காது, அங்கே சாட்சியே இருக்காது, ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லணும், எதா சரி சாட்சியா சரி, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம், வந்ததுக்கு ஏதாவது ஒன்று முகத்தை காமிச்சிட்டு போயிடுவோம், நம்ம வந்துட்டோம்னு சொல்லி ஒரு அட்டனன்ஸ் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்போம், அதுவும் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட சாட்சிகள் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ணதா இல்லைன்னா முகம் சொலிக்க வைக்குதா அதை பார்த்துக்கோங்க, சரியா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். அப்போ நீ வந்து நல்லவர்களா, நல்ல சாட்சிகளை சொல்லுகிறதுக்கு நீ தீர்மானம் எடுங்க. கர்த்தர் செய்த நன்மையை கரெக்டான விதத்தில் ப்ரெசன்ட் பண்ணணும், அதில் தான் அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குது, இல்லைனா அதையே வந்து நம்ம சோறுக்கு நேரமும் கொண்டு போக முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால வேளையில் நம்ம வந்து சில காரியங்களை நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா, முதலாவதாக அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் சில காரியங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. கேட்ச் சம்ஒன் டூயிங் சம்திங் ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு எப்போவுமே என்ன பண்ணோன்னா மற்ற குறைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக இல்லையா? இவன் இதை சேரான், அதை சேரான், இப்படி உடுத்திருக்கிறா, அப்படி உடுத்திருக்கிறா, சரியா, இப்படி நடக்கிறா, இப்படி தான் உட்காந்து மற்றவங்க செய்கிற குறையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே வந்து நிறைய பார்க்கவே பார்க்காது நம்ம கண் வந்து, என்றைக்குமே நிறைய பார்க்கவே பார்க்காது. இன்றைக்கி வந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்டான காரியங்கள், சரியான காரியங்களை நான் பார்க்க போகிறேன். ஆமென். கேட்ச் சம்மன் டூயிங் சம்திங் ரைட். ஸோ அவங்க செய்கிற நல்ல காரியங்கள், நல்ல காரியங்கள். ஆமென்.
ஸோ இதை அதை வந்து கேட்ச் பண்ணுங்கள். அது கேட்ச் பண்ண உடனே என்ன பண்ணுங்கன்னா அவங்கள வந்து பாராட்டுங்க. நம்ம ஊரில் பாராட்டவே தெரியாது, அதான் பெரிய ப்ராப்ளம். அப்படி மங்குலி மாதிரி அப்படியே பார்த்துட்ருப்பான், அப்படியே கை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருப்பான். இதே இது ஃபாரின்லாம் பாருங்கள், ஒருத்தன் நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டானா டக்குன்னு எலுமி நின்று அவனை என்கரேஜ் பண்ண வாவ் அப்படின்னு வாங்க. அந்த வார்த்தைலாம் இருக்குது சரியா, வாவ் சூப்பர் அப்படின்னு. நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைலாம் என்னத்தை பண்ணுற நீனு, ஆமே இவ்வளோ கேவலமாக பேசுகிற நீன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். இந்த வாவ் சூப்பர்பு சரியா, ஆவ்சம் ஆமேன், அந்த வேர்டெல்லாம் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது, சூப்பராக பேசினாடா அப்படின்றோம் சரியா. அது மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கோங்க. யாராவது ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் சரியா. வெறும் குறைய மட்டும் பார்க்காதுங்க, அதை பார்த்துட்டு குறைய மாட்டேன். வீட்டுக்கு போகும்போது ஏதாவதுன்னு என்னத்தை இப்படி கட்டியிருக்கிறீங்க, இப்படி பண்ணியிருக்கலாம் பார்க்கும்போது சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக கட்டிருக்கு. ஸோ அந்த அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க. வரும் வெளியே வரும்பொழுது அவன் சொல்லணும் இன்னொரு வாட்டி வாங்கன்னு சொல்லணும் சரியா, மனசில் அப்படி இருக்கணும். ஸோ உங்களை பார்க்கும்போது இன்னொரு வாட்டி வந்து மனசில் வாங்க அப்படின்னு சொல்லணும் சரியா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும், அதை விட்டுட்டு இந்த மனுஷன் எப்பண்டா போவான்னு ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி வரம் பெற்றவர்களாக இருக்காதிங்க சரியா, அது மாதிரி வரம் பெற்றவர்களாக இருக்காதுங்க. அப்போது நீங்கள் நல்ல ஒரு வார்த்தையை மற்றவங்கள்ட்ட இருக்க நல்லதை பாருங்கள். அவன்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் குறை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது சரியா. என்கிட்டையும் குறை இருக்கும், உங்கள்கிட்டையும் குறை இருக்கும், ஆனால் குறையை பார்த்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்கரேஜ்மெண்ட் பண்ண அவன்கிட்ட இருக்க நல்லது. ஸோ நல்லதை நீங்கள் பார்க்குற வேலையில், நல்லதை சொல்லுகிற வேலையில் நீங்கள் பாருங்களேன். சில ஒரு குடிக்காரனே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் குடிக்காரன் ஆனால் நல்ல மனுஷனாக இருப்பான் சரி. அவனை பார்த்தவொன்னே குடிச்சிட்டு வந்தான் சொல்லிட்டு மாவனை அவனை காலி பண்ணி தள்ளுறது, ஆனால் அவன்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் இருக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள், இப்போ அவன்கிட்ட நல்ல நல்ல குணம் இருக்குது, இந்த சின்ன இது மட்டும் போயிடுச்சு சூப்பர்ரா நீ அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கே தோணும் தான் நல்லவன்றதை, அட்லீஸ்ட் ஒரு திங்க் பண்ணுவான். நான் சொல்ல பாயிண்ட் போகிறது, அவன்கிட்ட இருக்க நல்லதை சொல்லுங்கள். வெறும் அந்த ஒன்றை மட்டும் வச்சு மாவனை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவனை ஓட ஓட துரத்துறது, அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நிறைய பேர். காலையிலேருந்து எழுந்துச்சதில் அவன் வந்து மார்க்கு கூட பசங்க பாருங்கள், எத்தனையோ சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கியிருப்பான், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கம்மியாக மார்க் வாங்கியிருப்பான், அவ்வளோதான். அதை வச்சு மற்ற சப்ஜெக்ட்லாம் விட்டுருவீங்க, அதெல்லாம் விட்டுருவீங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் அன்றைக்கே சொன்னேன் படிக்கிறேன்னு சொன்னேன் சொல்லுங்க, அப்படியெல்லாம் வந்து காயப்படுத்தாதீங்க, அதெல்லாம் காயப்படுத்தாதீங்க. அது வந்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்ண வெறுப்பேற்றிடும். அதனால் அதெல்லாம் வந்து நீ வந்து என்றைக்குமே வந்து மறந்துடுற, அதை வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. ஸோ அதனால் எல்லோரும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது சரியா, எல்லாத்தையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். பர்ஃபெக்ட் ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினச்சிங்கன்னா நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ மேலே போக வேண்டிய ஆள், கத்தர் சீக்கிரத்தில் உன்னை கொண்டு போவாராக ஆமேன். ஸோ எல்லாத்தையும் குறைகள் இருக்குது. ஸோ அவன்கிட்ட இருக்கிற நல்லதை பாருங்கள், நல்லதை என்கரேஜ் பண்ணுங்கள் சரியா. இந்த மாதிரி வேர்டெலாம் கற்றுக்கோங்க சரியா, இங்கிலீஷ் வேர்ட்ஸை தான் கொஞ்சம் கற்றுக்கோங்க சரியா. சும்மா குறை சொல்கிற வேர்டை மட்டும் கற்றுக்காதீங்க சரியா, நல்ல வார்த்தைகளை கற்றுக்கோங்க சரியா. நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் சரி. ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா கூட அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அவன் வந்து டெவலப் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ கேட்ச் சம்மன் டூயிங் சம்திங் ரைட், அது மறந்துடாதீங்க. அப்புறமா ரிமெம்பர் அண்ட் யூஸ் பீப்புள் ஃபஸ்ட் நேம்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தே ஃபீல் ஹாப்பி. சரி என் பேர் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, கரெக்டாக இல்லையா? அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் சரியா. அங்கே உட்காந்து தலையை சுரிஞ்சிட்டு எங்கேயோ யோசித்தேன், எங்கேயோ பார்த்தவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள், அடப்பாவி மறந்து போயிட்டியான்னு யோசிப்பாங்க சரியா. இது வந்து நான் ஸ்டேஜ்லேயே பார்த்துருக்குறேன், நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு கிடப்பாங்க சரியா, இவர் இப்படிப்பட்ட ஊழியர். அப்புறம் பின்னாடி எடுத்துகிட்டு போய் ஐயா உங்கள் பேர் என்னையான்னு கேட்பான், அப்போ புரிஞ்சுக்கும் ஓகே ரைட்டு நல்லா தான் பேசியிருக்கிற அப்படின்னு. ஸோ சில டைம் அதே மாதிரி நடக்கும், சில டைம் இதே மாதிரி நடக்கும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரோட பேரை வந்து நீங்கள் பார்க்கும்போது சொல்லி பாருங்களேன், அந்த பேரை சொல்லி என்ன பிரதர் அந்த நேமை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக தே ஃபீல் என்கரேஜ், அவங்க வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு ஃபீலை வந்து அவங்க வந்து பார்க்கலாம். அது வந்து அவங்க வந்து அன்ஃபர்கெட்டபிள் டேவாக பார்ப்பாங்க. சே என்ன கூட ஞாபகிச்சிருக்கிறாரு, நீ யோசிச்சு பாருங்கள் என்ன கூட. அப்போ நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரியாள் வந்து அந்த கல்லறை தோட்டத்தில் நிற்கிறா சரி, கல்லறை ஆண்ட நிற்கிறா. ஸோ நீங்கள் பாருங்கள் பின்னாடி ஏசுனது மரியாளையில் கூப்பிட்ட ஒரு வார்த்தை தான், ஏன் அழுகிற அந்த வேர்டு வந்து அந்த மரியாளே ஏன் சும்மாவே கூப்பிட்டுருக்கலாம் சரியா, ஆனால் மரியாளுன்ற வேர்டை வந்து அவர் அங்கே யூஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த வேர்டு வந்து நிச்சயமாக அந்த மரியாளுன்ற வேர்டு வந்து உண்மையாகவே அவளை வந்து ஒரு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கோம், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ சில டைம் வந்து நீங்கள் வந்து துக்கமாக இருக்கும் பொழுது அவங்க பேரை சொல்லி தைரியமாக இருப்பா அப்படி சொல்லி பாருங்கள், நிச்சயமாகவே அவங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், சரி நம்ம பேரில் நம்மளும் கூட ஞாபகம் வச்சுருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீ வேணால் பாருங்கள்,
நீ வேணா செஞ்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, ப்ரேயர் ஃபார் தம் வித் ஏ ட்ரூ ஹார்ட், பிகாஸ் வைல் யூ டெல் தம் ஐ வில் ப்ரே ஃபார் யூ. ஸோ அப்போ பார்த்து மூணாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து நிச்சயமாக உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். சரியா, நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சொல்லணும், உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸோ சில டைம் நிறைய பேர் உங்கள்கிட்ட ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சிஸ்டர் எதுக்காக ஜோம் பண்ணுங்கள், பிரதர் எதுக்காக, பாஸ்டர் எதுக்காக ஜோம் பண்ணுங்கள். கரெக்டாக அவங்க வரும்பொழுது அவங்கள பார்த்து எப்படிமா இருக்குது, அந்த பிரச்சனை என்னாச்சு, நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னாச்சுன்னு கேட்டு பாருங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தே ஃபீல் ஒரு என்கரேஜ்மெண்ட், அவங்க வந்து முகத்தில் ஒரு மலர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். சரியா, இதெல்லாம் செய்யணும். ஏதோ நீ சொன்னீங்க மறந்து போயிட்டே, என்ன சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா சிஸ்டர், திருப்பி சொல்லுங்கள், அன்றைக்கி மறந்துட்டேன், ஏதோ அவசரத்தில் அப்படியே போயிட்டேன் சிஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அதை கேட்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மற்ற டைமில் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணணும், உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிரச்சனை என்னாச்சு, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், தைரியமாக இருங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பதிலை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அது மாதிரி பழகு, அது மாதிரி பழகுங்க. சரியா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டும். ஸோ பார்க்கும்பொழுதே ஜோம் பண்ண நினச்சேன், அன்றைக்கே நினச்சேன் ஜோம் பண்ணும்போது நினச்சேன், அது நடக்காதுன்னு தெரியும். சிலர் இப்படி வேறு பெரிய இது மாதிரி ஞானி மாதிரி பேசுவான், அதான் பெரிய ப்ராப்ளம். அன்றைக்கே நினச்சேன் சிஸ்டர் நான் ஜோம் பண்ணும்போது, இது நடக்காது, எதுக்கு இது வேஸ்ட்டு. ஸோ இப்படிலாம் பேசிட்டு கிடக்காதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவன் இருதயம் பாதிக்கப்படும், அவனோட இருதயம் பாதிக்கப்படும். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இதெல்லாம். சரியா, இதெல்லாம் ப்ராக்டிக்கல். ஸோ அப்போ வந்து நீங்கள் மற்றவங்களை ஜோம் பண்ணுற காரியம், அவன் சொல்கிற காரியம், அப்போ வந்து நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லணும். அவன் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்கும் போது இதுக்கெல்லாமா போய் ஜோம் பண்ணுவாங்க, பெரிய ஜப குறிப்பு கொடுத்துட்டார் இவர் அப்படின்னு வாங்க. சிலர் இருக்கிறான், வரம் பெற்றவங்களாம் இருக்கிறான், இதுக்கெல்லாம் போய் எதுக்கு ஜபம், அது அது சரியான விடு அப்படின்னு வாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்கள வந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணுறேன், நீ தைரியமாக இரு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், அதை மாதிரி சொல்லி பாருங்கள். அது வந்து உண்மையாகவே அவங்கள அது பலப்படுத்தும், அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். நமக்காக ஒருத்தவங்க ஜோம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ஸோ இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய என்ன பண்ணுனா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கள், மற்றவர்கள் யாராவது ஒருத்தரை ஆகிலும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருத்தரை ஆகிலும் என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஃபிக்ஸ் எவ்ரிடே தட் யூ என்கரேஜ் அட்லீஸ்ட் ஒன் பர்சன் எ டே. ஒருத்தரை ஆகலும் நான் என்கரேஜ் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சீசன். சரியா, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான், ஆரஞ்சு விற்கிறான். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு தான், பெங்களூரில். அப்போ கடைக்கு போன உடனே அந்த ஆரஞ்சு பர்சனை பார்த்து நின்றுட்டு பக்கத்தில் நின்று பேசுகிறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னா, என்கரேஜ்மெண்ட் பண்ண மாதிரி பேசணும். சரியா, என்னப்பா எப்படிப்பா இருக்க, இல்லைன்னா அது கூட உங்களுக்கு கேட்க மனசு இல்லைன்னா, என்னப்பா வியாபாரம் எப்படி ஆகுது, நல்லா ஆகுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா, உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன், தைரியமாக இரு, ஏன் துக்கமாக இருக்க, நல்ல சந்தோஷமாக இரு அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். அவனே வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களை கூப்பிட்டு சல்யூட் வைப்பான், அந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு வாங்க போகும்போதே, இது நல்ல பழமா, எங்கேருந்து வந்துச்சு, போன வாட்டி வாங்கின டேஸ்ட்டே இல்லை, மண்ணுமா இருந்துச்சு. சரியா, இதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க. நான் வந்து திருப்பி நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன், நல்லா இல்லைன்னா திருப்பியே வந்துடுவேன், நீங்கள் இந்த பக்கத்தில் தான் இருக்கிறேன், இப்படிலாம் பேசக்கூடாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ நம்ம பேசும்போது எப்படி பேசணும், உற்சாகமாக பேசணும், உற்சாகமாக பேசணும். சரியா, உற்சாகமாக பேசணும். சரிப்பா, உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாராவது ஒருத்தரை ஆகிலும் என்ன பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். கடைக்காரனாக இருக்கலாம். ஸோ இப்போ பெட்ரோல் போடுறோம். நான் ஒரு முறை நான் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா, கூட வந்தவங்க பெட்ரோல் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அப்படின்ன உடனே அவன் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ அன்றைக்கி நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், நான் இப்போ பெட்ரோல் எங்கே போட்டாலும், ஸோ நான் கீழே இறங்கி, சரி பெட்ரோல் போட்டேன் காரில் இருந்தால் கார்லேயே உக்கா, சில டைம் கார்லேயே உக்காந்துடலாம், ஆனால் கீழே இறங்கி அவங்கள்ட்ட பெட்ரோல் போட்டு முடித்த உடனே, டீசல் போட்ட உடனே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூப்பா அப்படின்ன உடனே அவனுக்கு வெறும் தேங்க்யூ சார் அப்படின்வான். அவன் அப்போ பாருங்கள், அதை அவன்கிட்ட இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, அவனே வந்து நொந்து போய் நிற்கிறான். சரியா, மலையிலும் வெயிலும் நிற்கணும், சரி கால் கடுக்க நிற்கணும், காலையிலேருந்து நின்றுட்டு இருக்காங்க, சாதாரண காரியம் அல்ல. இப்போ டிரைவராக கண்டக்டர் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கினோடனே தேங்க்யூ சார்னு சொல்லி பாருங்கள், நல்லா இருங்க சார் சொல்லி பாருங்கள். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறீங்க, உனக்காக ஜோம் பண்ணுறமான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒருத்தர் ஆகலை என்ன பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ண பாருங்கள், டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. சரியா, நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அது வந்து பயங்கரமான மோட்டிவேஷனை கொண்டு வரும். ஸோ நீ பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையன் வந்து காலையில் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு நாய் இருக்குது. சரியா, ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் வந்து நல்ல வாயில் ஆட்டிட்டு, வாயில் என்ன வச்சுருக்குன்னா,
நியூஸ் பேப்பரை வச்சிருக்கு அந்த வீட்டில், அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்கன்னே நியூஸ் பேப்பரு, அதை வந்து என்ன பண்ணுதுன்னா வாயில் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கொடுக்குது. ஸோ இவனுக்கு அதை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். என்னடா என்ன நாய்னே தெரியாது, அந்த தெருவில் இருக்கிற நாய் தான், அவன் நாய் கூட கிடையாது, அவன் வளர்க்குற நாய் இல்லை, தெருவில் இருக்கிற நாய் தான். ஆனால் அது வந்து ஒரு நன்றி வாயில் வச்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை வந்து அவன்கிட்ட கொடுக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவனு பயங்கர சந்தோஷமாயிடும், பயங்கர சந்தோஷமாயிட்டு என்ன பண்ணுவான், அதை வாங்கிக்குவான், அதை வாங்கிக்குவான். ஸோ வாங்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுவான், பிஸ்கட்டு போடுவான், பிஸ்கட்டை போடுவான். ஸோ அந்த பிஸ்கட் நல்லா சாப்பிட்றோம். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி காலையிலன்னு சொன்னால் அதே மாதிரி கதவை திறப்பான். கதவை திறந்தால் அந்த நாய் கிட்டத்தட்ட 8 பேப்பரை வாயில் வச்சுருக்குறோம். ஊரில் பக்கத்து வீட்டில் எல்லாத்துலையும் இருக்கிற எல்லா பேப்பரும் என்ன பண்ணிவிடும், எடுத்துகிட்டு வந்துடும். சரி, எடுத்துகிட்டு வந்து அது ஒரு உற்சாகம். ஸோ இது என்றைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய இதை கொண்டு வரும், அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும். நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து அந்த நாய் வந்து என்ன பண்ணிச்சான், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக போயிட்டு பக்கத்தில் இருக்கலாம் தூக்கிட்டு வந்துச்சு. சரியா, அப்போ வந்து எப்போவுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராவபை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓல்டு ப்ராவபை பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் மீ அண்ட் ஐ மே நாட் பிலீவ் யூ. சில டைம் நிறைய பேர் உங்களை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க, நம்மளை உயர்த்துவாங்க, சரியா முகஸ்துதி பண்ணுவாங்க, அதை வந்து என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க. ஸோ அதை என்றைக்குமே வந்து பிலீவ் பண்ணாதீங்க, அதை வந்து பிலீவ் பண்ணாதீங்க. முகஸ்துதியை என்றைக்குமே பிலீவ் பண்ணாதீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சரியா, நீங்கள் வந்து உங்களை வந்து பிடிக்கலை அப்படிலாம் சொல்லி உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதையும் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க. உங்களை வந்து செல்ட் அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணுவாங்க. உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற காரியத்தெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஆமாம், உங்களை காயப்படுத்துகிற காரியம் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிடுங்க. அது மாத்திரமல்ல, அதை மறந்து போயிடுங்க, அதை வந்து ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க. சரியா, ஆனால் ஒருத்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுறான்னா அவனை வந்து வாழ்க்கையில் மறக்கவே மறக்காதீங்க, அவன் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காதீங்க, அது வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. உங்களை ப்ரைஸ் பண்ணுறவனை, உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவனை, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து மறந்துடுங்க. சரியா, அதெல்லாம் மறந்துடுதுங்க. உங்களை முகஸ்துதியெல்லாம் சொல்லலாம், வா நீ ஒன்றை விட்டா அப்படி இல்லைன்னு சொல்லி நம்மளை உசுப்பித்து விடுவானுங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, மறந்துடுங்க, அதெல்லாம் மனசில் கொண்டு வராதுங்க. அதே இது உன்னை என்கரேஜ் பண்ணுறாங்களா, உங்களை இருதயத்தை தூக்கி நிறுத்துறாங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால் மற்றவங்க வந்து ஸ்மைலாக இருக்கணும். அதான் ஒரு ஊழியக்காரனோட வேலை, விசுவாசியோட வேலை. நீங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரீங்களா இல்லைனா துக்கத்தை கொண்டு வரீங்களா, அது மட்டும் பாருங்கள். ஸோ அவளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சரி இந்த மனுஷன்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும், ஒரு ஸ்மைல் வரணும். ஸோ நீ சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஊழியக்காரனாக இருக்கணுமே தவிர அளவைக்கிற ஊழியக்காரனாக இருக்கவே கூடாது. உங்கள் விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதே மாதிரி விசுவாசிகளும் உங்கள் கூட இருக்கிற விசுவாசிகளாகட்டும், குடும்பத்தாராக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறவளாக இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது, எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஆனால் இருக்கிற கொஞ்ச நாள், வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், சரியா, லைஃப் வந்து டூ ஷார்ட், அது என்ன மறந்துடாதீங்க. சரியா, ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கிறனால சந்தோஷமாக வாழ பழகிக்கும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்து, அதுக்கு நீ என்கரேஜ் பண்ணுங்கள். சரியா, இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். சரி, உங்களை பார்த்தோன்னா பயந்துட்டு ஓடக்கூடாது, ஐயோ இந்த முகத்தில் முழிச்சேன் இன்னைக்குன்னு. சரியா, நரி முகத்தில் முழிச்சேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ இந்த முகத்தில் முழிச்சேன் அப்படின்னு அப்படி சொல்லிடக்கூடாது. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷம் வரணும், உங்கள்கிட்ட பேசும்போதே தே ஃபீல் இன்னும் பேசணும்னு தோணணும். எப்பண்டா ஃபோனை வைக்கணும்னு தோணக்கூடாது, அப்படியே எப்போ தான் நம்ம வந்து ஃபோனை வைக்கணும் அப்படின்னு தோணக்கூடாது. தே ஃபீல் ரொம்ப மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்க வந்து ரொம்ப உற்சாகப்படணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்கள தட்டி எழுப்பணும், சோர்ந்து போயிருப்பாங்க. எல்லோரும் வந்து எல்லா டைம்லையும் வந்து அப்படியே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் சில ப்ராப்ளம் அவங்களுக்கும் வரும், நமக்கும் வரும். மாற்றி மாற்றி என்கரேஜ் பண்ணணும், அப்போ அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ரொம்ப பலனாக இருக்கும். நீ காலையில் தீர்மானம் எடுங்க, என்னோடய வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். எப்படி அந்த டாக் பாருங்கள், ஒரு பிஸ்கட்டு அவ்வளோதான், அடுத்த நாள் 8 பேப்பர் தூக்கிட்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ அது ஒரு என்கரேஜ், அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அது வந்து பயங்கரமான காரியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு அவன்கிட்ட இருக்கிற ஒரு நல்லதை என்கரேஜ் பண்ணி பாருங்கள், அவன் அடுத்த செகண்ட் அவனோட ஆக்டிவாக எப்படி மாறுறாங்கன்னு பாருங்கள், ரொம்ப நல்லதாக மாறிடுவாங்க. அதை விட்டுட்டு காயப்படுத்திட்டு இருக்காதீங்க, அவங்கள வருத்தப்படுத்தாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட இருப்பார். எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனாலும் என்கரேஜ் பண்ணி பாருங்கள், அவன் எப்படி பாஸ் ஆகிறான்னு மட்டும் பாருங்கள். சரியா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலவிளைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கத்தாவே எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டரை கத்தாவே, இந்த நாளில் உங்களுடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் தாங்கட்டும், அற்புதமாய் நடத்தட்டும்.
ஆண்டவரே அற்புதமாய் வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில் தம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அந்த சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள் இதனால் பல நடையட்டும்ப்பா. நீ பேசின வார்த்தைகள், நீ கொடுக்குற வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றையும் எங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறதோ அதே போல் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தட்டும். ஒவ்வொரு நன்மையினால் நிரப்புங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக தம்முடைய கரம் அற்புதமாய் வழி நடத்தவனமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்ய வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் கண்ணின் போல காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கி வழி நடத்தட்டும். இந்த நாளிலே ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். சல்வேஷன் டிவி ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நீ நடத்துங்க ஆண்டவரை. இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் தேவனுடைய கரம் ஒவ்வொரு தாங்கட்டும், வழி நடத்துங்கப்பா. பர்த்டே வெடி அனுசரித்து கொண்டாட எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலே எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தருங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஒருத்தரை ஆகிலும் என்கரேஜ் பண்ண, டெய்லி ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுங்க. அது உங்கள் டைரியில் எழுதி வச்சு பாருங்க. நான் என்கரேஜ் கொடுத்தேன், அவன் முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துச்சுன்னு சொல்லி எழுதி வைங்க. நீங்களே அதை படித்து பாருங்க. நீங்கள் துக்கமாக இருக்கும் அதை படித்து பாருங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு அதை செய்யுங்க. கண்டிப்பாக அது சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ வயதானவர்களோ நீங்கள் நல்லா சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் நம்ம இருக்கிறோம், அதை நம்ம செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.